இன்னைக்கு எங்க வீட்டில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க தோட்டத்திலே காய்ச்ச பலாக்காயை வச்சு பொரியல் பண்ண போறோம். வாங்க இப்போ அந்த பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னும் சில பேர் கேட்பீங்க, ஏங்க பலா பிஞ்சை வந்து பிஞ்சாவே புக்குறீங்களா, அது அப்படியே இருந்தால் போதும் பழமாவாதா, எதுக்கு பிஞ்செல்லாம் அறுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம இது மாதிரி மரத்தில் நிறைய காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை அப்படியே விடக்கூடாது. இதை வந்து நம்ம பிஞ்சை வந்து கழிச்சு விடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து மரம் லைஃப் வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக மரம் வந்து உங்களுக்கு பட்டு போயிடும். ரெண்டாவது சொலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம வந்து கழிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொத்துக்கு ரெண்டு காய் மூணு காய் இருக்கிறத நம்ம கழிச்சு ஒரு காயாக விட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து சோளம் பெருசாக இருக்கும், பழமும் வந்து உங்களுக்கு பெருசாக வரும். அதனால் மரமும் நல்லா லைஃப் வரும். அதனால தான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கழிச்சு விட்டுருவாங்க. கழிச்சு விட்டுட்டு இந்த காயை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீணாக்காமல் அப்படியே இதில் வந்து பொரியல் பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம். இப்போ இதில் இருக்கிற காயெல்லாம் நம்ம கழிச்சு விட்டுடலாம். என்னடா திடீர்னு பார்த்தா அந்த மரத்தை காமிச்சாங்க, இப்போ வந்து பார்த்தாக்கா வேறு ஒரு மரத்துக்கிட்ட நிற்கிறாங்க, காயும் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களாங்க. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொத்தில் மூணு காய் இருக்குது, அதுவும் இல்லாமல் இது கீழே இருக்குது, நமக்கு பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் இருக்குது, அதனால் எங்கள் பையனை வந்து பறித்து கொடுப்பான்னு சொன்னால், நான் அப்புறமா அதை கழிச்சு நான் பறித்து கொடுக்குறேம்மா, இப்போ நீ கீழே இருக்கிறத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் இப்போ நம்ம கீழே இருக்கிறவங்கள இப்போ நம்ம கழிச்சு எடுத்துடலாம். நான் பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, பிஞ்சு காயா, இந்தமாரி பிஞ்சு காயாக இருந்தால் தான் இந்த பொரியல் செய்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே இருக்கு பாருங்கள், இந்த காய் வந்து நம்ம பொரியல் இதில் வந்து செய்ய முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொலை பிடிச்சிருக்கோம், இந்த சொலையை வந்து ஆக்கலாம், சிப்ஸு போடலாம். அதனால் இது மாதிரி நீங்கள் பொரியல் செய்கிறதுக்கு பிஞ்சு காயாக பறிச்சுக்கோங்க. சில பேர் கேட்பீங்க, ஒரு காய் தானே ஒரு கொத்துக்கு உண்ணுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் ரெண்டு காய் விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிஞ்சாக இருந்தால் அறுத்துருந்துருக்கலாம், இது வந்து கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ வந்து இதில் சொலை இருக்கும். அதனால தான் அந்த காயை வந்து நான் வெட்டல, சரி இவங்க அப்படியே இருந்தால் போகிறாங்கன்னு விட்டுட்டேன். மற்றபடி இது மாதிரி சின்ன சின்ன காயாக இருக்கிறது வந்து அப்படியே கழிச்சு விட்டுட்டு வீணாக்காத இப்போ நான் பொரியல் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா, இதேமாரியே பொரியல் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி என் பையன் அந்த காயெல்லாம் நல்லா கழிச்சு கொடுத்துட்டான் பாருங்க. இவங்களை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த தோலை நல்லா செத்து செத்துன்னு செத்துட்டு இவங்களை அப்படியே பொரியல் பண்ணிடலாம். இப்போ நான் செத்துறேன் பார்த்தீங்களா, இதேமாரியே நம்ம அருவமனையில் இந்த தோல் பச்சை இல்லாத நம்ம நல்லா தோலை மேலே செத்து எடுத்துட வேண்டியதான். இதில் பால்லாம் செத்த வரும்ல? ஆமாம். அப்படி வந்ததுன்னா எப்படி சரியாக செத்துருது? அது வந்ததுன்னா ஒரு வெள்ளை துணி வச்சு தொடச்சிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா நம்ம பேப்பர் இருந்ததுனாக்கா நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா அதை வச்சு தொடச்சி எடுத்துடலாம் அந்த பாலை. நீங்கள் என்னதான் சொன்னாலும் சில பேருக்கு தெரியாது, அதனால இப்போ பால் வரும்போது ஒரு அடி தொடச்சி காட்டிடுங்க. இதோ காட்டிடுறேன். அப்படி இல்லைன்னா எண்ணெய் வச்சுக்கலாமாம்மா? எண்ணெய் வச்சு எடுக்கலாம், எண்ணெய் வச்சு எடுத்தாலும் வரும். ஆனால் என்ன கை வழுவழுன்னு இருக்கும், இங்கே இங்கே அருவமனையில் ஏதாவது டேமேஜ் நல்லா ஆகிடும்ல பார்த்தீங்களா. எங்கள் பையன் கேட்ட மாதிரியே நம்ம இந்த தோலை சேர்த்த சேர்த்து அப்படியே மேலே பாருங்கள், அப்படியே வெள்ளை வெள்ளையாக பால் வருது பார்த்தீங்களா. இந்த பாலை வந்து நம்ம காட்டன் துணி அப்படி இல்லைனாக்கா இதுமாதிரி பேப்பர் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பரை வச்சு இப்படி இந்த பாலை நம்ம தொடச்சி எடுத்துட வேண்டியதான். இப்போ நான் அந்த காயை செத்துறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி தான் செத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட இந்த பச்சை இருக்கக்கூடாது, இந்த முள் இல்லாத நல்லா நம்ம இங்கே பாருங்கள் மேலெலாம் பால் வருது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம நல்லா செத்து எடுத்துட வேண்டியதான் இந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம். அப்புறம் இன்னும் சில பேர் கேட்பீங்க, இந்த தோலை சேர்த்த சேர்த்த வந்து கலர் மாறுதே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த பிள பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தோலை சேர்த்த சேர்த்தா இப்படி தான் கலர் அவங்க மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பார்த்திங்க ஒரு பக்கம் மாறிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம இவங்களை நல்லா செத்து செத்துன்னு சேர்த்திடலாம். இப்போ இது அருவமனையில் தான் செத்துணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, என்கிட்ட அருவமனை இருக்கிறதுனால நான் செத்திக்கிறேன், உங்கள்கிட்ட கத்தி இருந்ததுனாக்கா நீங்கள் கத்தியால் கூட அழகாக அப்படி வச்சுட்டு கத்தியால் கூட நீங்கள் இந்த தோலை அப்படியே அழகாக செத்தி எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, அம்மா அந்த இடத்துல பச்சை சீவிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் மாறிக்கிட்டே இருக்குது பற்றி தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அந்த இடத்துல சீவினாங்க, அப்படி டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாறுறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் சீவி பச்சையாக தெரியுதுங்களா, சீவன் லைட்டாக வெள்ளையும் பச்சைமா அப்படியே பாருங்கள். இந்த பக்கம் திருவட்டுக்குள்ளே அப்படி பாருங்கள் கலர் மாறுதா, இந்த மாதிரி அதாவது சொல்லணும்னா கத்திரிக்காய் மாரி. ஆமாம், கத்திரிக்காய் இறஞ்சி தண்ணியில் போடாத அப்படியே வச்சிட்டோம்னாக்கா எப்படி கலர் மாறுவாங்க அதே மாதிரி தான் இவங்க. இப்போ தண்ணியில் போட்டு அவியல் போடுற வரைக்கும் இவங்க இப்படி தான் கலர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா மேலே இந்த பச்சை தோலெல்லாம் நம்ம நல்லா செத்து செத்துன்னு செத்தியாச்சு. இப்போ இவங்களை அப்படியே நம்ம கருவாமணியில் கொடுத்து அப்படியே அரிஞ்சு இவங்களை பீஸ் பீஸ் ஆகிடலாம். இதில் இப்போ தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்டை வந்து நம்ம அரிஞ்சு எட்ட எடுத்துடணும். இந்த எடுத்துட்டோம் பாருங்கள், இதேமாரி தான் அப்படியே இந்த தண்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இதில் எதாவது பாலுகள் இருந்ததுனாக்கா நீங்கள் திரும்ப பேப்பரை வச்சு இது மாதிரி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக வந்துடுவாங்க. அவ்வளோதான், தண்டு அரிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இவங்களை அப்படியே பீஸ் பீஸாக போட்டுடலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கணும், மாங்காய் கட் பண்ணுற மாதிரி இது மாதிரி நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி அப்படி போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காய் சேர்த்தனதும் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பால் ஒட்டில, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காய் சேர்த்தக்குள்ளே அதில் கொஞ்சம் பால் நல்லா அதிகமாகவே இருக்குது. இங்கே பாருங்கள் கையில் நல்லா பால் ஒட்டிக்கிச்சு. இப்போ இது மாதிரி காயில் பால் ஒட்டிச்சுனாக்கா அப்படியே நம்ம அதை பாருங்கள் எண்ணெய், இது மாதிரி எண்ணெய் ஒரு தட்டில் ஊற்றிட்டு கொஞ்சமாக இது மாதிரி நீங்கள் கையில் வச்சு இப்படி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே ஒரு பேப்பரை வச்சு எடுத்திங்கனாக்கா இந்த எண்ணெய் அப்படியே ஈஸியாக வந்துடும். எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, மல்லாட்டை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும்
அப்படியே நீங்கள் இப்படி இது மாதிரி தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால் சுத்தமாக விட்டுடும். அப்படியே நீங்கள் ஒரு பேப்பரை வச்சு இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். இதெல்லாம் என் கையில் எவ்வளோ பால் இருந்தது இங்கே பாருங்கள். இப்போ எண்ணெயை தேய்ச்சி நம்ம இப்போ இந்த பேப்பரால் துடைச்சது அந்த பால்லாம் சுத்தமாக வந்துட்டுது பார்த்தீங்களா. இதேமாதிரியே நம்ம வந்து இந்த காய் சேர்த்ததுக்கு முன்னாடியும் வேணாலும் நீங்கள் கையில் எண்ணெய் தடவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இது மாதிரி காயை சேர்த்திட்டு கூட உங்கள் கையில் பால் இருக்குது அதிகமாக அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெயை தொட்டு நீங்கள் துடைச்சிங்கனாலே அந்த பால் சுத்தமாக வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தோலை சேர்த்துன்னு பார்த்தீங்களா, இவங்களை எல்லாருமே நல்லா பீஸ் பீஸாக போட்டாச்சு. இது மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அப்படி கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கு பிறகு அப்படியே இவங்களை வானலில் அள்ளி வச்சிடலாம். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி எல்லாம் ஊற்றி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அப்படியே இந்த வானலை தூக்கி இப்படி அடுப்பில் வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம மல்லாட்ட பயிரை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மல்லாட்ட பயிரை வந்து நம்ம தீயை அதிகமாக கொடுத்து வறுக்கக்கூடாது. தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா பொன் நேரமாக வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நான் சொன்ன மாதிரியே நல்லா மல்லாட்ட பயிரை வறுத்தாச்சு. இவங்களை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இவங்க அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம காய் வச்சு பார்த்தீங்களா, இந்த காய் என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாமா. ஆ, நல்லா கொதிக்கிறாங்க பாருங்கள். இவங்களை அப்படியே விட்டுடக்கூடாது. இப்படி கரண்டி வச்சுட்டு இவங்களை எல்லோரையும் அப்படியே ஒரு கலக்கு கலக்கி விட்டுற வேண்டியதான். நல்லா வேகணும், இன்னும் வேகட்டும். அப்படியே இன்னும் திரும்பவும் நம்ம மூடியை போட்டு நல்லா வேகட்டும். வெந்தத்துக்கு பிறகு பார்க்கலாம். இந்த பக்கம் இவங்களை க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இவங்க என்ன ஆனாங்கன்னு பார்த்துடலாம். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பார்த்தீங்களா, வெந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கணுன்னாக்கா இங்கே பாருங்கள். இது மாதிரி கையில் தண்ணியை நினச்சிட்டு, ஏன்னா சூடாக இருக்குல்ல அதனால் கையில் தண்ணியை நினச்சிட்டு எப்படி எடுத்து நசுக்கி பார்த்தாலே தெரியும் அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சாப்பிட்டா போகுது பாருங்கள். இப்படி ரெண்டு விரலை வச்சு இப்படி நசுக்குன்னு சாப்பிட்டாங்க பாருங்கள். நல்லா மஞ்சிட்டுது பார்த்தீங்களா. இப்போ நல்லா பதமாக வெந்துட்டாங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுதான் பாதம், கரெக்டான பாதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவங்களை அப்படியே விட்டுடக்கூடாது. இவங்களை தண்ணி இல்லாத வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், தண்ணி இல்லாத நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இவங்க நல்லா ஆறட்டும். அதுக்கு பிறகு இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தான் நான் காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இவங்க நல்லா ஆறிட்டாங்க. ஆனால் இவங்களை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மல்லாட்ட பயிர் அரைச்சிடலாம். இப்போ நம்ம எதனால் ஃபஸ்ட்டு மல்லாட்ட பயிர் அரைக்கிறோம்னாக்கா நம்ம வந்து இதை அரைச்சிட்டு அதுக்கு பிறகு அதை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லா மஞ்சிடுவாங்க. இல்லை நம்ம வந்து அவங்கள முன்ன அரைச்சிட்டு இவங்கள போட்டோம்னாக்கா அதில் ஈரம் இருக்குது பாருங்கள். அந்த ஈரத்தில் இவங்க அப்படியே உள்ளே பேஸ்ட் மாதிரி ஒட்டிப்பாங்க, நமக்கு பவுடர் மாதிரி வரமாட்டாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மல்லாட்ட பயிரை போட்டு மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இவங்களை நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி குறை குறைப்பா இந்த அளவுக்கு தான் அரைச்சி எடுக்கணும். இவங்களை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அவங்கள அரைச்சிடலாம். அதே மாதிரியே நம்ம வந்து ஒரே வழியாக போட்டுடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் இவங்கள அரைச்சி எடுக்கணும். இவங்களையும் அதேமாதிரி தான். இப்போ மல்லாட்ட பயிர் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதேமாதிரியே இவங்களையும் வந்து அப்படியே குறை குறைப்பாக அரைச்சிக்க வேண்டியதான். ரொம்ப நைஸாக விட்டிங்கனாக்கா இவங்களும் பேஸ்ட் மாதிரி போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இவங்களுக்கு வந்து நம்ம தண்ணியும் ஊற்றக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கூடாது. நம்ம தேங்காய் பூ அரைச்சி எடுப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி தேங்காய் பூ மாதிரி குறை குறைப்பாக அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பூ மாதிரி அடித்து எடுத்துக்கணும் பார்த்தீங்களா. எப்படி அடித்து எடுத்துருக்கேன் பாருங்கள், இதுதான் கரெக்டான பாதம். இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கணும். இவங்களை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிறவங்களையும் இதேமாதிரியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு. போட்ட கடலைப்பருப்பு லைட்டாக சேர்ந்ததும் இப்போ நம்ம கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். கிள்ளி வச்ச மிளகாயை போட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு மிளகா சேர்ந்ததும் இப்போ ஒரு நாலு காம்பு கருவேப்பில, கொஞ்சம் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூளை போட்டுட்டு நல்லா அப்படி ஒரு கிண்டு கிண்டிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சவங்களும் இதில் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து இந்த காய் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அப்பயே வந்து நம்ம உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சாச்சு. அதனால் உப்பு வந்து எனக்கு நான் கரெக்டாக போட்டிருக்கிறேன், எனக்கு போதும். உங்களுக்கு வந்து உப்பு அப்படி பத்தல அப்படின்னாக்கா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் கொஞ்சம் சால்ட் உப்பு இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இவங்கள நல்லா கிண்டு கிண்டு கிண்டியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லாட்ட பயிர் நுணிக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்கள இவங்க கூட சேர்த்துடலாம்.
இப்படி அப்படியே மேலாப்பில் ஒரே இடத்துல போட்டுறக்கூடாது, இவங்களை அப்படியே மேலாப்பில் தூண மாதிரி அப்படி போட்டுற வேண்டியதான். இவங்களை போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மரத்தில் கழிச்ச பிளா பிஞ்சை வீணாக்காமல் பொரியல் பண்ணியாச்சு. இந்த சீசனில் உங்களுக்கும் இதேமாரி பிளா பிஞ்சு கிடச்சிதுனாக்கா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.